रेसिपी பார்க்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு போட்டோகிராஃபில இன்ட்ரஸ்ட் இருந்துச்சுனா www.passmoment.com இந்த வெப்சைட்டை போய் பாருங்க. உங்களுக்கு ஃபேஷன் அண்ட் கான்செப்ட் போட்டோகிராஃபி சர்வீஸ் வேணும்னா இவங்களை कांटेक्ट பண்ணுங்க. என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல இந்த லிங்க நான் கொடுத்திருக்கேன், கண்டிப்பா போய் பாருங்க. நெல்லிக்காய் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். आर नेल्लिकाव कैरेट ग्रेट पन्रतला ग्रेट पन्नी एड़त्तुकोंगा अंजु चिन्न वंगायत्ता पुडिसा कट पन्निकोंगा अप्परो कोंच करुवेप्पिला मलियला उप्पु तेवयान अलवु पेरुंगायत्तूल तालिक्रदुक्कु नल्लेण्णैयुम कडुगु उळुत्तम पर्प्पु इंजी पच्चमिळगा कडले पर्प्पु एड़त्तुकोंगा कड़ाई हीट आनदु कोंचमा नल्लेण्णै आड पन्निक्कलाम अडुत्तु कडुगु उळुत्तम पर्प्पु सेर्त्तुकोंगा कड़ुगु पोरिंजदो अदिला कडले पर्प्पु पच्चमिळगाय नम्म ग्रेट पन्नी वच्चिरुक्क जिंजर इदेल्लात्तैयुम आड पन्नी ओरु तडवै मिक्स पन्निकोंग कट पन्निन चिन्न वंगायत्तै आड पन्नी ओरु निमिषम वदक्किकोंग रोम्ब नेरम वदक्क वेणाम नेल्लिक्काय सादत्तुक्कु वेंगायम कोंजम रावादा इरुक्कणुम इप्पो इदिला कोंजम पेरुंगायत्तूल सेर्त्तुकोंग தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கிக்கோங்க கிரேட் பண்ணி வச்சிருக்க நெல்லிக்காவையும் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க நெல்லிக்கா சேர்த்ததுக்கு அப்புறமும் ரொம்ப நேரம் வதக்க கூடாது நெல்லிக்கா சாதத்துக்கு நான் பச்சை அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் புளுங்கல் அரிசி யூஸ் பண்ணலாம் ஆனா வெரைட்டி ரைஸ்க்குலாம் பச்சை அரிசி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு वेग वच्च पच्चरिसी सादम ओरु बौल्लैयुम इदिल कोंज कोंजमा आड पन्निकोंग नल्ला मिक्स पन्निकोंग रोम्बवे सुवयान नेल्लिकाय सादम रेडी आयिडुच्चु சாதத்தை நல்லா சூடா சாப்பிடுங்க டேஸ்ட் வந்து அவ்ளோ அருமையா இருக்கும் ஸ்டெட் நெல்லிக்கா மோர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு நெல்லிக்காவை சீட் இல்லாம கட் பண்ணி எடுத்துக்கோங்க தென் ஹாஃப் பச்சை மிளகாய் கொஞ்சமா மல்லித்தலையும் கருவேப்பிலையும் அப்புறம் சின்ன துண்டு இஞ்சி பச்சை இஞ்சி ரொம்ப சேர்க்க கூடாது நல்ல சின்ன துண்டு எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் இத எல்லாத்தையும் மிக்ஸர் ஜார்ல போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு பெருங்காயத் தூள் அதையும் சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க கிரைண்ட் பண்ணியாச்சு அடுத்து இதல 1/2 கப் தயிரையும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணிட்டு வந்திரலாம் நிறைய தண்ணியை ஆட் பண்ணவேனா கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க கிரைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊத்தி டைலூட் பண்ணிருக்கேன் இப்போ இத சர்விங் கிளாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிரலாம் இத ஃபில்டர் பண்ணியும் குடிக்கலாம் ஆனா அப்படியே குடிக்கும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது பாக்ஸ்ல உங்க ஃபீட்பேக்க கொடுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க